ஆர் த்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிறங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. எனக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 டேஸ்க்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டே எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 5:30 நான் எந்திரிச்சு காலையில் ஃபஸ்ட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு, அப்புறம் வந்து நம்ம அடுப்பில் டீயை வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து அடுப்பில் டீ வச்சுட்டு பார்க்குறேன், ரொம்பவே பனியாக இருந்துச்சு, ரொம்ப சில்லாக இருந்துச்சு, கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, உள்ளே வந்து சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம போய் கார்டனில் கொஞ்சம் பார்க்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதாவது என் பையனுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் மீன் குழம்பு கொடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, 4 நாள் வந்து வீட்டில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அடுத்த நாள் ஸ்கூல் அப்படிங்கும்போது டென்ஷனாக இருப்பாங்க பிள்ளைங்க. ஸ்கூல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் காலையில் டென்ஷனாக தான் எந்திரிப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க, ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு. இல்லைன்னா சாப்பிடாம வந்து வீட்லேயே டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க. அதனால் வந்து நான் வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய கார்டன் போயிட்டேன். எப்பவும் போல் ஒவ்வொரு செடியும் நான் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படி இருக்குது ஒன்று ஒன்று அப்படின்னு. நான் பதியம் போட்டு வச்சு இந்த செடி எல்லோ கலர் பூ வந்து நல்லா சூப்பராக பூத்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு கோத்ருவாயி நிறைய பூ வச்சுருந்துச்சி, பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய மாங்கண்டுமே நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செடியாக நான் வந்து டெய்லி கவனித்து பார்ப்பேன், பூச்சி எதுவும் கடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நான் கட்டி விட்ட கொடியுமே அதில் வந்து பீக்கங்காய் வந்து நல்லா படர்ந்து போயிட்டுருக்கு, அதை பார்க்கலையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ரோஜா பூவை பார்க்கும்போது நல்லா மொட்டுகளுமே நிறைய வச்சுருந்தது. ஏற்கனவே உள்ள ரோஜா பூவையெல்லாம் நான் பறிக்கலை, அதனால் அதெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி விடணும், அப்போ தான் இன்னும் நல்லா தலையும். நான் போட்டு வச்ச அந்த விதையிலேருந்து வந்த செடி எல்லாம் க்யூட்டாக கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருந்துச்சி. அது என்ன செடிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த வெண்டிக்காய் பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. அது கடைசியில் சுருங்கி தான் அது வெண்டிக்காயாக மாறுது, அதை பார்க்கலே நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த மல்லி இருக்கு இல்லையா, அந்த நீளமான மல்லி, இந்த ஈக்கி மல்லின்னு சொல்லக்கூடியது, இதுவுமே நல்ல ஒரு அழகான பூவாக தான் மணக்குது, நல்ல மனம் தருது. இது யார் யார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த ரோஸ் கலர் பேப்பர் பூ இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் பூ வந்து வெயில் காலத்தில் அதிகமாக வச்சிச்சு, பூ வச்சிச்சு, பட் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மழை காலம் அப்படிங்கிறதுனாலே என்னமோ. இந்த சைடு வச்சுருக்க என்னோடய மாங்கண்டு வந்து ஏனே தெரியல தலையவே மாட்டுக்குது, தலைஞ்சாலும் அந்த இலை வந்து கருகிக்கிட்டே போகுது. அது என்ன ரீசன் எனக்கு நிஜமாகவே தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் என்னோடய சிராய் பூண்டு கண்டு. இதுதான் மலேசியாவில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சாப்பாட்டுக்குன்னு சொன்னேன்ல, அந்த கண்டு அதுதான். அது போட்டால் சாப்பாட்டுக்கு நல்ல வாசமாக இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு சூழ்ச்சி பழம் கண்டு வச்சுருக்கேன், அது ரொம்பவே மர அளவில் பெருசாக பிரித்து பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. வளர்க்கும் போல் நான் வந்து தொட்டாச்சி நீங்கி கண்டோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதோடய பூ டெய்லி ஒன்று ஒன்று நான் எடுத்து அதை ரொம்ப நேரம் நான் வந்து கவனித்து பார்ப்பேன், என்ன ஷேப்பில் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து விஷயங்களை பார்க்க போனால், இன்றைக்கிது ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, என்னோடய சின்ன கொய்யா கண்டு வந்து பூ வச்சுருந்துச்சி. அதை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு, இது எவ்வளோ சின்ன கண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன கண்டு பூ வச்சு அதில் வந்து பழம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நடந்திருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஏன்னா நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இதுதான் நான் பதியம் போட்டு வச்ச ஒரு குச்சி, இதுவுமே நல்லா தலைஞ்சி வருது. இதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 குச்சி வச்சேன், அதில் 2 குச்சி வந்து நல்லா தலைஞ்சி வருது. இது பழம் வந்து மல்பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பழம், அதுதான் இந்த செடி. அந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குச்சி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வாங்கி வச்சேன், அது வராதுன்னு நினச்சேன், ஒரு வழியாக வந்துருச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய கார்டனில் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு வைப்பேன், ஏதாவது நல்லா வருதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் போட்டு வச்ச விதை, நான் பதியம் போட்டு வச்ச கம்பு செடியாக வர போகும்போது அதையெல்லாம் பார்க்கல ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மார்னிங் டைமில் வந்து நம்ம 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 கார்டன் எப்படி இருக்குது, நம்ம பராமரித்தது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கவனித்து பார்க்கும்போது இதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம இதுக்காக நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு நம்ம வேலை பார்க்கல, இதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோடய பூந்தொட்டியில் வந்து நான் வச்ச அந்த விதை போட்டது நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது கூட ஒரு குப்பைக்கீரையும் சேர்ந்து வருது. இது என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அது ஒரு காய்கறி செடி தான், அது என்ன நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த சைடு நான் வந்து செம்பருத்தியை பதியம் போட்டு வச்சுருந்தேன், அதுவுமே திடீர்னு நான் இன்றைக்கி தான் கவனிக்கிறேன் நல்லா செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கல. ஓகே, ஒரு மழை வரவும் நம்மளுக்கு நல்லா செழிப்பாக எல்லாமே எந்திரிக்குது, நல்லா செடியெல்லாம் தளைஞ்சு வருது அப்படின்னு. என்னோடய செம்பருத்தி பூ இன்றைக்கி வந்து 4 செம்பருத்தி பூ வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த செம்பருத்தி. இதை நான் ரொம்ப சின்ன கண்டுலேருந்து வளர்க்குறேன். இது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து 2-3 கிளைகள் விட்டுருக்கு. இதை பார்க்கலே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ தான் சூரியன் வந்து வெளியே வரப்போகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வானம். எப்போவுமே இந்த வானத்தை பார்க்கல ரொம்ப அழகாக இருக்கு. சரி, இப்போ நம்ம கார்டன் வேலை சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ போய் நம்ம வந்து பிள்ளையை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவோம். அவன் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நான் சங்குப்பு விதை போட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. ஒரு வாளி, சின்ன வாளியில தான் போட்டேன். ஸோ அந்த சங்குப்பு விதையிலேருந்து அந்த செடியை வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் அதை மாற்றி வச்சேன். ஓகே, இது நல்லா வளருதா, நல்லா வந்து வெளியில் எந்திரிக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். காலையிலேயே லேட்டாக வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் கிளைமேட் சில்லுன்னு தான் இருந்தது. என்னோடய பிள்ளை ரெடி ஆகிட்டான். பட் சாப்பாடு தீர்த்துறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவான். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு. நம்மளுக்கு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுனா காலையில் எந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்புறதுக்குள்ள அவங்கள ரெடி பண்ணி அனுப்பி முடிச்சிட்டோம்னா அப்போ கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்குது. அதுதான் நம்மளோட பெரிய டாஸ்க்கே. அதுதான் அன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்கார்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அது உண்மையாக இல்லையாங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மக்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்னோட பையன் ரெடி ஆகிட்டான். எப்போவுமே சைக்கிளோடு தான் ஸ்டாப்புக்கு போவாங்க. சைக்கிளில் கொஞ்சம் நேரம் பஸ் வர்ற வரைக்கும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை போட்டுட்டு போயிடுவோம். நான் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கடையில் விற்கிது. இது 1 ரூபா தான் இதோட ரேட்டு. இது உள்ள ஒரு சின்ன விளையாட்டு ஜாமான் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற முட்டாசு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கெடுதி. அந்த மாதிரி இது தயவுசெய்து வாங்கி கொடுத்துடாதீங்க பிள்ளைங்களுக்கு. அது சாப்பிட்ட உடனே இருமல் வந்துடும். தேவையில்லாமல் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த விளையாட்டு ஜாமான்காக இவன் போய் எப்படியும் வாங்கிடுறான் காலையில் அந்த ஸ்கூல் போகும்போது. ஸ்கூல் போகும்போது நம்ம கொஞ்சம் ஐஸ் வச்சு எப்படியாவது அனுப்புனா தான் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் ஸ்கூல் போவோம் அப்படிங்கிறதுனால நானும் கொஞ்சம் லூஸில் விட்டுட்டேன். ஆனால் இந்த சாக்லேட்டை நான் எப்போவுமே சாப்பிட விடவே மாட்டேன். அவனை காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயம் இருக்குதே, ஐயோ அது ஒரு பெரிய விஷயம். அது ஒழுங்காக அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறது அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு, என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு ஏற்றிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி ஸ்கூல் கிளம்பி போயிட்டேன், ஸ்கூலில் சாப்பிட்றேன்னு நல்லா அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேகம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னன்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலைக்கு என் மகன் இருக்கையில் மழை வரல. ஒருவேளை என் மகன் வீட்டில் இருக்கையில் மழை வந்துருந்துச்சோ நான் ஸ்கூல் போக மாட்டேன் மழை வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். மழை வரவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய செடி எல்லாமே நல்லா செழிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு மழை வரும்போது. மழை வர்ற தண்ணியை குடிக்கிறதுக்கு இந்த மீன்கள்லாம் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். அதை பார்க்கலையுமே ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்போவுமே நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.